வளைகுடாவில் ஒரு வாப்பா கனவு கவிதை பிரதியாக்கம் சபீர் அபு ஷாருக் அதனை உங்களுக்கு வாசித்தளிப்பவர் அமெரிக்காவிலிருந்து அதிரை என் ஷஃபாத் வளைகுடாவில் ஒரு வாப்பா கனவு என்ன நிகழ்கிறது என் எண்ணங்கள் நெகிழ்கிறது சொன்ன தகவல் ஒன்று சிந்தையில் சுற்றி சுழல்கிறது உனக்குள் நெளிகிறதா என் உயிரின் உதிரி ஒன்று வயிற்றில் வளர்கிறதா என் வாழ்க்கையின் கனவொன்று உணவு விடுதிகளில் அன்பே உணவுண்ண நேருகையில் செவிக்குணவாய் வாய்ப்பதில்லை செவிக்குணவாய் வாய்ப்பதில்லை சினுங்கும் உன் கண்ணாடி வளையோசை வாய்க்குள் உணவோ விழுங்க வழியின்றி சிக்குதடி உணவு விடுதிகளில் அன்பே உணவுண்ண நேருகையில் செவிக்குணவாய் வாய்ப்பதில்லை சினுங்கும் உன் கண்ணாடி வளையோசை வாய்க்குள் உணவோ விழுங்க வழியின்றி சிக்குதடி தங்கும் அறையினிலும் வேலை செய்யும் துறையினிலும் தவமே இருந்தாலும் தனிமை வாய்க்காது இமைகள் திரையிட்டு என்னை தனிமை சிறையிட்டு நம் ஆசை கனவுகளை அசை போட்டு பார்க்கின்றேன் சீதனமாய் வேண்டாமென்ற சொந்த வீடு ஒன்று கட்ட வேண்டும் வாசற்படிகளின் வளமும் இடமும் வாசச் செடிகள் வளமாய் இடனும் உன்னை உடல் நிறுத்தி என்னை உயிர்ப்பிக்க சின்னதாய் வாய்த்தாலும் வாகனம் வாங்க வேண்டும் உன் அசைவுகளை அறிவிக்க அழகான தொங்கட்டான் கழுத்துக்கொரு மாலை கைகளில் தங்க வளை வருகையை பறைசாற்ற வெள்ளியில் கொலுசுகள் என வாங்க பொருள் சேர்க்க வங்கக்கடல் கடந்தேன் உன் அசைவுகளை அறிவிக்க அழகான தொங்கட்டான் கழுத்துக்கொரு மாலை கைகளில் தங்க வளை வருகையை பறைசாற்ற வெள்ளியில் கொலுசுகள் என வாங்க பொருள் சேர்க்க வங்க கடல் கடந்தேன் மூன்றாம் கனவு இன்று முதலில் கணிகிறதா முல்லை பூம்பாதம் நம் முற்றம் வருகிறதா இனி கனவுகளை சற்று களைத்து போட வேண்டும் மொத்த கவனமும் நம் மகவுக்கு தர வேண்டும் இனி நம் கனவுகளை சற்று களைத்து போட வேண்டும் மொத்த கவனமும் நம் மகவுக்கு தர வேண்டும் பெற்று எடுக்கும் முன் பெயரொன்று தேட வேண்டும் கற்றுக் கொடுக்கவும் நற்காரியங்கள் அறிய வேண்டும் நம் பிள்ளை இரகசிய மொழிகளின் திடமான மொழிபெயர்ப்பு நம் பிள்ளை இரகசிய மொழிகளின் திடமான மொழிபெயர்ப்பு வாசிக்க அழுக்காத வசீகர பதிப்பு வாப்பா கனவை நீ பிரசவிக்கும் காலம் வரை வளைகுடா வாழ்க்கையில் விடியட்டும் என் பொழுதுகள் வளைகுடாவில் ஒரு வாப்பா கனவு கவிதை கேட்டீர்கள் பிரதியாக்கம் சபீர் அபு ஷாருக் அதனை உங்களுக்கு வாசித்தளித்தவர் அமெரிக்காவிலிருந்து அதிரை என் ஷஃபாத் நன்றி